கடவுளே, கர்த்தரே, பிதாவே, எனக்கு தான் ரொம்ப வேலை. எப்போ யார் வந்தாலும் அவங்களுக்காக சிக்கன் வாங்கணும், மீன் வாங்கணும், அதை நான் சமைக்கணும், அவங்க நல்லா சாப்பிடணும். மைக்கேலே, ஏ மைக்கேலே, 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 அவங்க எப்போ வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு வர்றதா தானே லெட்டர் எழுந்தாங்க மைக்கேலே. அப்படியா? அவங்க எத்தனை பேர் வர்றாங்க? எனக்கு தெரியாதியா? ஆமா, அவங்க எல்லாரும் எங்க இருந்து வர்றாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க எதுக்கு இங்க வர்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்படின்னா ஒன்று செய்ய, நீ வந்து இந்த கோழியை கொஞ்சம் அறுத்து கொடு. ஏன்னா எனக்கு இந்த ரத்தத்தை பார்த்தாலே பயம்ப்பா. நீ சிக்கனை க்ளீன் பண்ணி கொடுத்தா நான் அதை சமைச்சு ரெடியாக வைக்கிறேன். ஓகே? குருமா வைக்கிறதா, வறுக்கிறதா? இவனுக்கு என்ன திமிரு, என்ன போய் கோழி அறுத்து கொடுக்க சொல்றானே. ரொம்ப அமைதியா இருக்கு. சரி, வெள்ளை என்னன்னு பாருங்க. வாங்க வாங்க, பயமா இருக்கு. நல்லா பண்ணுங்க. சரி, வாங்க. நம்ம பேரே வாடா. நல்லா இருக்குல்ல. அப்பா பார்த்தாலே பயமா இருக்கே. யாரையுமே காணோம். வருவாங்க. மனசு நினைக்கிறத சொல்லணும்னா எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது. ஆமா, முதல்ல சாப்பிடலாம், மத்தது அப்புறம் பாப்போம். ஆமா ஆமா, ரொம்ப பசி. வாங்க சீக்கிரம் வா. பேக்ல எங்க ரெடியா இருக்கு, வாங்க போலாம். எங்க வாங்க, எல்லாம் வந்து வேலைய முடிப்போம். ஓ, டைனிங் டேபிள் கொடுத்துருக்க, போலாம் வாங்க. ஏய் ஹெலன், நீயும் சாப்பிடு. ஓகே சார், எனக்கு போதும் சார், போதும். இது அவ இல்ல. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாடா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தூக்கம் வருதுடா. கரண்டும் இல்ல, ஃபேனும் இல்ல. மனசு நினைக்கிறத சொல்லணும்னா எப்படி தூங்குறது? அதோட இங்க கொசு வேற நிறைய இருக்கே. ராத்திரி நாம எல்லாம் எங்க இருந்து தூங்குறது? கொசு கூட தான் பேசிட்டு இருக்கணும். உங்களுக்கு இந்த பங்களாவை பத்தி தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த பங்களால தானே தங்க போறோம், போ போ தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாரும் டீனேஜர்ஸ். நீங்க ஆம்பளைங்களா ஒரு ரூம்லயும்,
பொம்பளைங்களா வேற ரூம்லயும் தங்கலாம்னு சொல்றேன். நாங்க அப்படி தங்கலன்னா நீ எங்களை என்ன செய்வ? ஏதாவது ஆச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க நைட்ல எதை பார்த்தாலும் கேட்டாலும் ரூமை விட்டு வெளியே போக கூடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. இதெல்லாம் இங்க ரொம்ப சாதாரணம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க நம்மளை பயமுறுத்துறாங்க ஆண்டனி. இது மாய மாளிகைன்னு நினைக்கிறேன். டேய் நீ சும்மா இருக்கறியா? இந்த 20 நூற்றாண்டுல மாய மந்திரம் உண்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க போலாம். பயங்கர டயர்டா இருக்கு, உடம்பு பயங்கரமா வலிக்குது. ஹெலன், ஹெலன், ஏன் இதெல்லாம் இருக்க? ஒண்ணும் இல்ல, தலை வலிக்குது. அனாசின் சாப்பிட வேண்டியதானே? நோ தேங்க்ஸ். நமக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தவங்க இந்த ரூமை எவ்வளவு அசிங்கமா வச்சிருக்காங்க. முதல்ல இந்த ரூமை கிளீன் பண்ணி ஆகணும். ஓகே, அது வரைக்கும் நம்ம பக்கத்து ரூம்ல இருப்போம், அவங்க கிளீன் பண்ணட்டும். போலாமே. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் மூவ். இதெல்லாம் எந்த காலத்து சாமானுங்களோ, என்ன வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் எப்போ கிளீன் பண்றது, எப்போ நாம தூங்குறது? அதுவும் நிஜம்தான். நீ தூக்கத்தை பத்தி சொன்னோன்னு தான் எனக்கு சைக்காலஜிக்கலா ஒரு ஞாபகத்துக்கு வருது. என்னடா அது, இந்த வாட்ச்மேனும் அந்த சமையல்காரனும் வயசானவங்கடா. சரி, அதனால என்ன? அதுல தாண்டா எல்லா விஷயமும் அடங்கி இருக்கு. இந்த வயசானவங்க நம்மள மாதிரி இளசுகளை பாக்குறப்ப அவங்களுக்கு ஆசை பொறாம வரும். நான் சொல்றது நம்பிக்கை இல்ல? அவங்க ஏன் ஆசை பொறாம படுறாங்க? அது இயற்கையானது தானே. மனோ தத்துவ ரீதியா சொல்லணும்னா இது வயசானவங்க எல்லாருக்கும் ஏற்படும். கிளின்டன் சொல்றது உண்மைதான். நமக்கு எதுக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம்? இந்த மாய மாளிகையை ஆராய்ச்சி பண்ணலாம். டேய், மாயம் இல்ல மந்திரம் இல்ல, நீ தானே சொன்ன? நானும் அதைத்தான் நம்புறேன். அப்படின்னா நீ எதுவும் சொல்லாத. சரிடா, வந்த வேலையை பார்ப்போம். நீங்க எல்லாரும் ரெடினா நானும் ரெடியே, வாங்க கிளீன் பண்ணலாம். வாடி பக்கத்து ரூமுக்கு போலாம். சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, அப்ப நீ ரெஸ்ட் எடு. சச்சே, ஹெலனுக்கு உடம்பு சரியில்லையா? கேப்ரியல், நாம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவோம். உனக்கு புரிஞ்சிருக்கோ புரிஞ்சிருக்காதே? டேய் குழப்பாம சொல்றா. டேய் டென்ஷன் ஆகாத, நானும் ஹெலனும் இந்த ரூம்லயே இருக்கிறோம். அப்போ நானும் மார்கரெட்டும் அங்க பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க இருக்கிறோம். அப்ப நானும் மெர்சி எங்க இருக்கிறது? டேய் நீ போடா, உனக்கு ஒரு ரூம் நான் ஏற்பாடு பண்றேன். அவங்க நமக்கு ரெண்டு ரூம் தானே கொடுத்தாங்க. டேய், அவங்க அப்படி தான்டா சொல்லுவாங்க, நம்ம இன்னொரு ரூம் ட்ரை பண்ணுவோம். சரி, மூணாவது ரூமுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஹெலன் நீ ரெஸ்ட் எடுத்துக்க, வாட. டேய் பயமா இருக்குடா, பேய் இருக்கிற ரூம் மாதிரி இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். என்னாச்சா சார்? கிளின்டன், இதான் ஒரு ரூம். இந்த ரூமா? உண்மையை சொல்லணும்னா இந்த ரூம்ல படுத்தா என்ன பேய் தூக்கணும், தூக்கிட்டு போயிடும். பயப்படாதடா, நாங்க காப்பாத்துறோம். Thank you.
இன்னும் தூங்கலையா? இல்ல, எனக்கு டயர்டா இருக்கு. நீ தூங்கு ஆண்டனி, எனக்கு தூக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் நினைக்கிறேன். ப்ளீஸ், தூங்குறது நல்லதுதான். ஏன்னா நான் முடிச்சிட்டு இருந்தா மட்டும் என்ன ஏதாவது செய்ய விட போறியா? நம்ம கல்யாணம் முடியற வரைக்கும் இத பாரு ஆண்டனி, உடம்ப நேசிக்க கூடாது, மனசுதான் நேசிக்கணும், அதுதான் காதல். பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஆண்டனி, பேசாம போய் தூங்கு. ஓகே டார்லிங், உன் விருப்பம் தான் என் விருப்பம். குட் நைட். கிறிஸ்டோபர், கிறிஸ்டோபர், என்னையா இது? வந்தவர்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் காய் போட்டு குடியா? காபி போடலாம் தான் ஏன் போயிட்டு இருந்தேன். போட்டு தரேன் இரு. ஒத்த கையை வச்சு நான் எதை பண்றது கத்துறோம். என்ன வேணும் உனக்கு? ஏன் இங்க நின்னு இருக்க? என்ன விஷயம்? எதுக்காக இங்க நின்னு இருக்க சொல்லு. ஒண்ணும் இல்ல, சும்மா தான். அப்படியா, போ. நில்ல. உன் பேர் என்னம்மா? ஹெலன். ஹெலன்.
ஒருத்தர் ஒருத்தர் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறது? விடியற வரைக்கும். ஏன் பார்க்க கூடாதா? உனக்கு தூக்கம் வரலையா மிர்சி? ஆமாண்டியே, நம்ம தூங்க போலாம். நீ கதவை தாழ் போடலையா? போட்டுனே. ஒரு நிமிஷம், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ஏய், மூட ஸ்பாயில் பண்றியே. சரி, போயிட்டு சீக்கிரமா. சரி. என்னால நம்பவே முடியல, நீ ரத்தத்தை பார்த்திருக்க முடியாது. நானும் அதான் சொல்றேன். நான் சொல்றதை நம்புங்க. நான் ரத்தத்தை தான் பார்த்தேன். நிஜமா நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. இல்ல மார்கரெட், நான் பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த பங்களாவை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து நீ பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறியா? இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடு. உன் பயம் எல்லாம் போயிடும். ஓகே, இப்ப நம்ம இதை செஞ்சாகணும். ஒரு மந்திரவாதியை கூப்பிடலாமா? ஆ, அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஹெலனை ஜாரி முடுக்கு கொண்டு வரணும். ஆமா, நீ சொல்றது சரிதான். நாம இந்த மாளிகைக்கு வந்ததில இருந்து ஹெலன் எதுலயும் இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கா. அது ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சதால ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஹெலன், ஹெலன், ஏய், கூப்பிட்டீங்களா ஆண்டனி? ஹெலன், நீ எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. நானும் நேத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல, டயர்டா இருக்கு அவ்வளவுதான். மனோ தத்துவப்படி சொல்லணும். என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல மைக்கேல். என்ன முடிவுக்கு? அதாப்பா அந்த பசங்க சொல்றத. ஓ, இங்க வந்திருக்கவங்களை பத்தி சொல்றியா? அவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். அவங்க எதுக்காக இந்த பங்களா பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்க? அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். இந்த மாளிகையில என்ன பெரிய புதையலா இருக்கு? செங்கல் சேரும் தனியா இருக்கு. என்னையா தெரிஞ்சுக்க இருக்கு? அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சுக்கிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு எந்த கவலையும் இல்ல. யோ கிறிஸ்டபர், உன் சமையல் வேலையை ஒழுங்கா பாரியா? வேலை வேலைக்கு அவங்க வடிச்சு கொட்டு. ஓகே, நான் போய் டிஃபனை ரெடி பண்றேன். நீ எதுக்கு அந்த கூட்டத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா? வந்துட்டானுங்கப்பா. வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டி கை ஒடிஞ்சு போச்சு. போ ஹெலன், மெர்சி பேய் நினைச்சு பயந்துட்டு இருக்கா. நான் ஒன்னும் பயப்படல. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த மாளிகையில பேய் இருக்குன்னு சொல்றியா? அதனாலதான் அவ பயப்படுறா. ஆண்டனி, என்ன யாரும் பயமுறுத்த முடியாது. சும்மா கதை விடாதரா. டேய், உண்மையை தாண்டா சொல்றேன். உனக்கு பேய்னா பயமே இல்லையா? மனோ தத்துவப்படி சொல்லணும்னா இல்லவே இல்லை. ரீல் விடுறான், இவனுக்கு பேய்னா ரொம்ப பயம். பேய் இருக்குங்கிறத நான் நம்ப மாட்டேன். அப்படியே இருந்தாலும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்.
அப்படின்னா ஒரு சேலஞ்ச். ஓகே, நீ என்ன செய்யணும்னா, இந்த பங்களாவுக்கு பின்னாடி ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு, ஏதாவது ஒரு கல்லறையில் இருக்கிற பேரை நீ அழிக்கணும். நீ அதுக்கு ரெடியா? நான் ரெடி. என்ன பெட்கிட்ட? நாம இங்கிருந்து போற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தண்ணி சப்ளை பண்றேன், என்ன போதுமா? சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடைசில முடியாதுன்னு நீ பின்வாங்க கூடாது. ஆண்டனிக்கு நான் கேரண்டி. வேண்டா கிளிண்டன், இவங்க பேச்சு கேட்டு மாட்டிக்காத. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆம்பளைங்க அடம் பிடிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, பொறுத்து இருந்து பாரு. ஓகே, பாக்கலாம். பத்தி அழகா ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கேன். நான் எதில இருக்கும்போது கவிதை எதுக்கு? யாரோ ஜன்னல்ல பாக்குறாங்க. யாரே? ஏய் யாரே? அந்தனி, அந்தனி, அந்தனி. என்ன கபிரியல்? யாரோ ஜன்னல் கிட்ட வந்து நின்னு நம்ம நடவடிக்கை எல்லாம் கவனிக்கிறாங்க. சீக்கிரமா வா வா வா. நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருக்கேன், இங்க ஏதேதோ நடக்கிறத பாப்பீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில பேர் வருவாங்க, சில பேர் ஓடுவாங்க, அதனால உங்களை ரூமை விட்டு வெளியே வராதிங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு இன்னுமா புரியல? யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? கொஞ்சம் இரு.
இந்த கலர்ல இருந்தா ரத்தம் வந்துச்சு. ரத்தமா? ஆமாடா. ஆமா, இருந்தது கூட முதல்ல இந்த கலர் இல்ல. இல்ல என்ன சொல்றீங்க? முதல்ல பாக்குறப்ப கம்மு மாதிரி இருந்துச்சா, அப்புறம் போக போக ரத்தம் ஆயிடுச்சு. நிஜமாவா? ஆமா, அதனாலதான் முதல்ல நாங்க பயந்துட்டோம். இறந்த தேதி இருக்குது. டேய், நான் பார்த்தப்ப இல்லையடா. ஆமா, நாங்க பார்த்தப்ப இல்ல. இங்க உட்கார்ந்து அதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே மர்மமா இருக்குடா கிளின்டன். நான் காலையில பார்த்த காட்சி என் கண்ணிலே நிக்குதுடா. சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்னமோ தெரியல, திடீர்னு கேமரா கூட வேலை செய்யலடா. கேமரா எதுக்காக வேலை செய்யல? அந்த நேரம் பார்த்தா ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல அத பத்தி நினைச்ச உன் மண்டை வெடிச்சிரும். இந்த ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டு நாம திரும்பி போயிடலாமா? நானும் அதத்தான் சொல்றேன். சரி, நீ என்ன சொல்ற ஹெலன்? நான் உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதை பத்தியும் ஸ்பெஷலா சொல்ல முடியல கிளின்டன். இத பத்தி நாம நாளைக்கு முடிவு பண்ணுவோம். முதல்ல நீங்க எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. சொல்லு. அதாவது ஜென்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல, லேடிஸ் எல்லாம் இன்னொரு ரூம்ல. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படக்கூடாது மார்க்ரே. என்ன இருந்தாலும் நாமெல்லாம் பொம்பளைங்க தானே. ஆம்பளை மாதிரி தைரியமா இருக்க முடியுமா என்ன? நீங்க பயப்பட வேண்டாம், நான் தான் உங்களோட இருக்கேனே. ஆமா, ஆண்டனி சொல்றதும் கரெக்ட் தான். ஓகே, அப்படியே இருந்து பார்ப்போம். இது எப்படியோ இந்த மலைக்குள்ள மர்மம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஹிரன், குட் நைட். குட் நைட். குட் நைட் எவரிபடி. குட் நைட் டார்லிங். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். என்னங்க? மெர்சி, இன்னைக்கு ராத்திரி நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே, கண்டிப்பா வரேன்.
மெர்சி. 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 மெர்சி, உன்னை எங்கெல்லாம் தேர்றது? சரி வா. என்னாச்சு? கேப்ரியல், நோ
சார் சார், உங்க ஃப்ரெண்ட் கிளின்டன் கலரை பக்கத்துல செத்து கிடக்கிறார் சார். வீட்டில் விட்டு போயிட்டேடா, மெர்சியும் போட்டா எப்படி நடந்தது ஒண்ணும் புரியலையே. Oh God! பங்களாவுக்கு ரிசர்ச் பண்றதுக்காக வந்தோம். இங்க வரும்போது சந்தோஷமா தான் வந்த. பங்களாக்குள்ள நுழைஞ்ச அன்னைக்கே நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. உனக்கு என்னாச்சு கலன்? எனக்கு தெரியல. நாம கிளம்பினப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கா போறோமான்னு கேட்டேல. ஆனா இந்த அளவுக்கு அப்செட் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. கலன், உனக்கு என்ன குழப்பம்? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே, இப்போ உனக்கு என்னாச்சு? ஏன்னு என்னாலே தெரிஞ்சுக்க முடியலையே. உன்னோட அமைதி என்ன கொல்லாம கொல்லுது. ஆண்டனி, நான் இதெல்லாம் வேணும்னு செய்யலையே. எனக்கு தெரியும், ஆனா இப்போ என்ன பண்றது? நாம இங்கிருந்து போயிடலாம்னு நினைக்கிறப்பதான் நடக்க கூடாதெல்லாம் நடந்துச்சு. நாம நம்ம ஆராய்ச்சி நிறுத்திட்டு போயிடலாம். நாம இங்கிருந்து போக முடியாது கலன், நமக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு. கிளின்டன் மர்சி சாவோட மர்மத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம என்ன பண்றது? நாம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வா போலாம். கேப்ரியல், ஆண்டனி, ஒரு விஷயம். சாயங்காலம் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த வாட்ச்மேன் லூசியா கல்லறைக்கு மெழுகுவத்தி ஏத்தி வச்சிட்டு இருந்தான். அதுல என்ன விசேஷம் இருக்கு? வாங்க, டிஃபன் ரெடி. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, இனி நடக்க வேண்டியதை பாருங்க. இவனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இவன் மெழுகுவத்தி ஏத்துனது பாத்தியா? நீ பாத்தியா? எஸ், நான் பார்த்தேன். நான் கண்ணால பார்த்ததா சொல்றேன், நம்புங்க.
கிளின்டன் மெர்சியை கொன்னது கூட இவனா இருக்கலாம். நாம இந்த கல்லறையும் பக்கத்து ரூமையும் செக் பண்ணி ஆகணும். ஒரு பயங்கரமான கனவு. என்னடா என்ன கனவு சொல்றா? கனவுல யாரோ என் கழுத்தை நெரிச்சாங்கடா. ஐயோ கனவுல தானே இதுக்கா இப்படி கத்துன? தண்ணி குடிச்சுட்டு வந்து படுறா. என் மனசுல நிம்மதி இல்ல, ஒரே குழப்பமா இருக்கு. கிளின்டனோட சாவு, மெர்சியோட சாவு, ஹெலனோட நடவடிக்கை, இதெல்லாம் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது. செத்து கிடந்த சமாதி மேலையும் லூசியான்னு எழுதி இருக்கு. எஸ் ஆண்டனி, நீ சொல்றது கரெக்ட். இதெல்லாம் பார்த்தா லூசியாவுக்கும் இந்த பங்களாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அது நாம கண்டுபிடிக்கணும். அதான் எப்படி கண்டுபிடிக்கிறது? லூசியா செத்து 40 வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்ன ப்ராப்ளமே அங்கதானே இருக்கு. அவளை பத்தி யாருக்கு தெரியும்? அது இப்ப முக்கியம் இல்ல. கிளின்டன் இயற்கையா செத்துருக்கான், பாடி கல்லற மேல இருந்துச்சு. அவனை யாரோ கொலை பண்ணி கொண்டு வந்து கல்லற மேல போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ கல்லறங்க இருக்கிறப்போ கிளின்டனோட பாடி ஏன் லூசியாவோட கல்லற மேல கிடந்துச்சு? ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தெரிஞ்சுக்க இவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கெல்லாம் இந்த வாட்ச்மேன் தான் காரணம்னு நினைக்கிறேன். நான் இந்த பங்களாவுக்கு வேலைக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இங்க நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. உனக்கு லூசியாவை பத்தி தெரியுமா? நான் அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததே இல்லை. அவங்க எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியாதா? நான் அந்த சமயத்துல இங்க வேலையிலேயே இல்ல. அவங்க எப்படி செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். எனக்கு அதை பத்தி தெரியாது. கிறிஸ்டோபர், அந்த வாட்ச்மேன் இங்க எத்தனை வருஷமா வேலை செய்யறாரு? ஓ, அதுவா? அவன் வயசை வச்சு நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாமே. அவன் இங்கதான் பிறந்தானா அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். கிறிஸ்டோபர், இந்த பங்களாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவனுக்கு இந்த பங்களாவை பத்தி எல்லாம் தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் இந்த பங்களாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு போய் சொன்னான்? அது எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கணும். வாட்ச்மேன் உண்மையை சொல்றான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க எந்த ரகசியமும் இல்ல. நீ என்ன சொல்ற ஹெலன்? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. என்ன அந்த உண்மை? நீங்க கண்ணால பார்த்த விஷயங்கள் உண்மை இல்ல. யாரோ இத வேணும்னே செய்றாங்க. யாரு செஞ்சிருப்பாங்க? அது யாருன்னு நான் சொல்றேன். எல்லா வேலைகளையும் செய்யறது லூசியான்னு நான் நினைக்கிறேன். வைத்தியகாரத்தனமா பேசாத. இங்க பாரு ஹெலன், லூசியா செத்து போய் 40 வருஷம் ஆச்சு. செத்தது லூசியாவோட உடம்பு மட்டும்தான், அவளோட ஆத்மா இல்ல. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆவிகள் இருக்குன்னு நம்புறியா? நீ இங்க வந்ததும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டியா? லூசியா எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, நாம லூசியாவோட ரூமை செக் பண்ணணும். நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். நாளைக்கு அந்த வேலையை செய்யலாம். குட் நைட். குட் நைட். கம் ஆன் ஹெலன். டார்லிங், நீ போய் தூங்கு. போ. நான் மாடியில கொஞ்ச நேரம் வளாத்திட்டு அப்புறம் தூங்குறேன். ஓகே.
மார்க்ரெட், மார்க்ரெட், லுக் ஹியர், ஏய் இங்க பாரு, கம் ஆன், கம் ஆன் ஐ சே. கேப்ரியல், 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 மார்கரெட், 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 கேப்ரியல், 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 மார்கரெட்டை காணோம் ஆண்டனி, கேப்ரியலையும் காணோம். வாட்ச்மேன், கேப்ரியல் பாத்தியா? நான் பார்க்கலையே. மார்கரெட்டை பாத்தியா? இல்லம்மா. ஓ கமான், நீ கேப்ரியல் பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. மார்கரெட், Thank you.
சொன்னான்? நாம மனுஷங்க மாதிரி நடந்துக்கணும், மிருகங்க மாதிரி இல்ல. நாங்க யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? எந்த பாவம் செய்யாத அப்பாவிங்களை கொல்றது உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? நீங்க எல்லாத்துக்கும் துணை போனதுக்காக கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாரு, தெரிஞ்சுக்கங்க. நான் யாருக்கும் எதுக்கும் துணை போகல. நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணலனா பின்ன எப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்தாங்க? என்னால பழி போடாதீங்க, நான் சொன்னது எதையுமே நீங்க கேட்கல. அதுக்காகவா இந்த தண்டனை சொல்லு மைக்கேல்? இல்ல, அப்படி இல்ல. உனக்கு இந்த பங்களா பத்தி எல்லாம் தெரியும், ஆனா நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மைக்கேல். இங்க நடந்த கொலைகள்ல உங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு. நாங்க இங்க வந்ததுல இருந்து நீங்க ஆன நாடத்தை எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, வெளியே போகாதீங்கன்னு எங்களை பயமுறுத்திட்டே இருந்தீங்க. எப்போ எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தீங்க. கடைசியில எங்க ஃப்ரெண்ட்ஸுகளை கொன்னுட்டீங்க. உங்களை விட மாட்டேன். இனி உங்க ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டேன். உண்மைக்கும் நியாயத்திற்கும் வழிவிடு. நீ எனக்கு மட்டும்தான் பயப்படுவ, ஏன்னா நீ என்னை நம்புற. மைக்கேல், நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ஃபாதர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். என்ன விஷயத்துக்காக நீ என்னை பார்க்க வந்திருக்க சொல்லு மைக்கேல், சொல்லு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாதர், எனக்கு உங்களோட உதவி தேவை. மைக்கேல், உன் கவலைகளை எல்லாம் கர்த்தரின் காலடியில் நீ வைத்து விடு. ஃபாதர் சொல்லு மகனே, என்ன நடந்தது? ஃபாதர், கொஞ்ச நாளைக்கு முன்னால் சில ஆண்களும் பெண்களும் எனது ஏடன் பங்களாவுக்கு தங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ஏதோ ஆராய்ச்சிக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு.
என்ன ஏற்பட்டுச்சு தயங்காம சொல்லு. ஃபாதர், பங்களாவுக்கு வந்தவங்கள நாலு பேர், அவங்க இதெல்லாம் எப்ப நடந்துச்சு சொல்லு. இதெல்லாம் நடந்து ஏறத்தாழ 40 வருஷம் ஆச்சு. மைக்கேல், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? நான் ஒரு பாவி ஃபாதர். இந்த பங்களாவில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா நான் இதையெல்லாம் என் சுயநலத்துக்காக பொய் சொல்லி மறைச்சிட்டேன் ஃபாதர். கர்த்தர் உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக. தெரியாம அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். கடவுளே, என்ன இது? ஏன் இப்படி செஞ்சீங்க? நீ இந்த விஷயத்தை வெளியில சொன்ன உனக்கும் இதே கதிதான். ஜாக்கிரத. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அலெக்ஸ் சொன்ன வார்த்தைகள் என் நினைவை விட்டு நீங்கவே இல்லை ஃபாதர். அலெக்ஸ் என்னாரு? அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாது ஃபாதர். அலெக்ஸ் உயிரோடு தான் இருக்காரா? எனக்கு தெரியாது. ஒருவேளை உயிரோடு இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான். எனக்கு தெரியும். உண்மையை சொன்னா அவன் என்னை கொன்னுடுவான்னு. இப்போ இப்போ நான் சாகிறதுக்கு பயப்படல. லூசியோட ஆவி பழி வாங்குறதுக்கு இன்னும் அலையுதுன்னு நீ நினைக்கிறியா? ஆமாம் ஃபாதர். லூசியாவோட ஆவி இந்த பங்களா விட்டு போகலை ஃபாதர். அதை அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு நாள்
அந்த பேய் என்ன கொண்டு அந்த பேய் என்ன கொண்டு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க பாதர். யாரு விவரமா சொல்லு? லூசியா, லூசியா பாதர். அது ஹெலன் இல்ல, லூசியா, லூசியா. Oh, Jesus. Let the soul rest in peace. Amen. போயிடு. போக மாட்டேன், நான் போக மாட்டேன். உன்னை அனுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். போ. நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் போக மாட்டேன். போ. போக மாட்டேன். எல்லாம் வல்ல இயேசுவின் பெயரால் கட்டளை இடுகிறேன், நீ ஹெலனோட உடம்பை விட்டு ஓடிடு. போ. போக மாட்டேன், போக மாட்டேன். கர்த்தரின் பெயரால் ஆணையிடுகிறேன், நீ ஹெலனோட உடம்பை விட்டு போ. நீ போய்த்தான் ஆகணும். போ. நீ போற வரைக்கும் மாட்டேன். நீ போய்த்தான் ஆகணும். கர்த்தரின் பெயரால் ஆணையிடுகிறேன், நீ ஹெலனோட உடம்ப விட்டு போயிடு. போ. 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 நீ போய்த்தான் ஆகணும். போறியா இல்லையா? போறியா இல்லையா? போ. கடவுளே, எகனுக்கு இந்த சோதனை? ஓ காட், எகனுக்கு இந்த தலைமை வந்துச்சு? பிதாவே, எகனை காப்பாத்து. வாழ முடியாது. நான் ஹெலனை கதலிக்கிறேன், அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. Thank you very much. Father, thank you. Thank you.
கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.